வணக்கம். எனது ஆரம்ப வாழ்க்கை வந்து கேமரன் மலை தனராதாவில் தொடங்கியது. பாட்டாளி குடும்பத்தை சேர்ந்த என் தாய் தந்தையர் என்னை தமிழ் பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தார்கள். மூன்று பிள்ளைகள் அவர்களுக்கு. நாங்கள் மூவரும் தமிழ் மொழியில் கல்வி கற்று சிறந்த முறையில் தேறினோம். தமிழ் மொழி எனக்கு வாழ்க்கையில் சிறந்து விளங்க ஒரு நல்ல வழிவகுத்து கொடுத்தது. தற்போது ஒரு மருத்துவராக பணியாற்றி வருகிறேன். எனது குடும்பத்துடன் பெட்டாலிஞ்சையாவில் வசித்து வருகிறேன். பெற்றோர்கள் எங்களது பிள்ளைகளை தமிழ் பள்ளிகளில் சேர்க்கலாம், மற்ற பள்ளிகளிலும் சேர்க்கலாம், அவரவர் விருப்பம் அது. ஆனால் நமது கடமையாக தமிழ் மொழி இக்காலத்தில் இந்த நாட்டில் வளர்ந்து வளம் பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக தமிழ் சார்ந்த இயக்கங்கள், தமிழ் பள்ளிகள், நமது கோயில்கள் எல்லாம் சிறப்புடையதாக விளங்க வேண்டும். இதற்கு நாம் வந்து நம்மால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். பொது இயக்கங்கள் அல்லது அரசியல் சார்ந்த இயக்கங்களை மட்டும் சார்ந்து இருக்காமல் நம்மால் என்னால் என்ன செய்ய முடியும், தனிப்பட்ட மனிதனால் ஒரு சமுதாயத்திற்கு இயக்கத்தின் மேம்பாட்டிற்கு உதவி செய்ய முடியும். நாம் ஒவ்வொருவரும் இந்த மாதிரி நினைச்சா கண்டிப்பாக நமது தமிழ் மொழியையும் நமது சமுதாயத்தையும் நமது கலாச்சாரத்தையும் காப்பதற்கு ஒரு நல்ல வழிவகுக்க முடியும். முதல் நம் குடும்பத்தை நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு நமக்கு நாம் தமிழ் உணர்வை ஊற்றுகிறோமா? நம் பிள்ளைகள் தமிழ் பள்ளியில் படிக்கலாம் அல்லது நம்ம வேற மொழி பள்ளியில் படிச்சிருந்தாலும் சரி, ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம தமிழ் உணர்வை வீட்டில் வந்து கொடுக்குறோமா? தமிழின் முக்கியத்துவத்தை, தமிழ் படம் பார்க்கறது மட்டும் இல்லை, தமிழ் கருத்துக்கள், நன்மைகள், அந்த பன்மையை, அந்த பழந்தன்மையை, அதை நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உணர்த்தணும். சின்ன பிள்ளைங்களே உணர்த்தி வளர்த்துட்டோமா, ஒரு 1ஆம் வகுப்பிலிருந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம அவங்களுக்கு இந்த இதை நம்ம சொல்லிட்டோமா, அவங்க வந்து இதை வந்து நல்லா உணர்ந்தாங்களோ வேறு கெட்ட வழிக்கு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம தனிப்பட்ட மனிதனாக குடும்பத்திற்கு சிறப்பான முறையில் பங்காற்றணுமோ அதுவே நம்ம சமுதாயத்துக்கு பெரிய வெற்றியாக அமையும். பிறகு நம்ம இயக்கங்களின் மூலம் பணியாற்றலாம் அல்லது அரசியல் வழியாக பணியாற்றலாம். ஆனால் நம் குடும்பத்தை நாம் சரியாக பார்த்து கொள்கிறோமா? நம் மொழி, நம் கலாச்சாரம் இந்நாட்டில் தொடர்ந்து வலு பெற வேண்டுமென்றால் நம்மால் என்ற சிறு சிறு முயற்சிகளை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். தமிழ் பள்ளிகளில் மாணவர்களை சேர்ப்பது, நம்ம இந்த வருஷம் இப்போ பார்த்துக்கிட்டோம்னா 2014ஆம் ஆண்டு தமிழ் பள்ளிகளின் மாணவர் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. சில பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. குறிப்பாக சிம்பங்கிலிமா தமிழ் பள்ளியை எடுத்துக்கொள்வோமா, அந்த பள்ளியின் மாணவர் எண்ணிக்கை மிகவும் உயர்ந்துள்ளது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன? அப்பள்ளியின் நிர்வாக ஒழுங்கு தன்மை, சரியான முறையில் அப்பள்ளியை நிர்வகித்து வருவதனால் அப்பள்ளி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. நம்மிடையே உள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை களைந்து பதவிக்காக சிலர் போய் நிற்காமல், பதவியை ஒரு பொருட்டாக கருதாமல் நம்மால் என்ன சேவை செய்ய முடியும்? பள்ளிக்கு சென்றால் நம்மால் முயன்ற இயன்றதை செய்துவிட்டு பிறகு நம்ம குடும்பத்தை கவனிக்கலாம். சிறு சிறு பிரச்சனைகளுக்காக பள்ளியில் போய் நம்ம தொந்தரவு கொடுத்து கொண்டு தலைமை ஆசிரியர், பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள், கருத்து வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருப்பது நன்மைக்கே, ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வருவதாக இருக்க வேண்டும். கருத்து வேறுபாடுகளை அறிந்து நாம் எது சிறந்ததோ அதை எடுத்து பள்ளியை மேம்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். சில பள்ளிகளில் வந்து மிகவும் குறைந்ததற்கு காரணம் தலைமை ஆசிரியர், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், கருத்து வேறுபாடு. யாருமே தமிழுக்காக எதுவுமே செய்யாமல் இல்லை, எல்லாரும் ஒரு முயற்சியில் இறங்குறாங்க, ஆனால் கருத்து வேறுபாடுகிறனால் பிரிந்துடுறாங்க. சரியான தலைமைத்துவம், சரியான நிர்வாகம் பள்ளியில் இருந்தால் கண்டிப்பாக அப்பள்ளி வெற்றியை அடைய முடியும். ப்ரொஃபஷனல் பெற்றோர் என்ன எதிர்பார்ப்பார்னா, பள்ளி சிறப்பாக நடைபெறுகிறதா, என்ன அந்த பள்ளியில் எனக்கு கிடைக்கும், தமிழ் உணர்வு வந்து அவருக்கு இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வந்து அப்பள்ளி நிர்வாக முறை சரியாக இல்லாட்டி, பள்ளி ஒழுங்காக நடைபெறவில்லாவிட்டால் கண்டிப்பாக அந்த பள்ளியில் சேர்க்க வந்து பெற்றோருக்கு ஆர்வம் வராது. இது வந்து ஒரு தனி மனிதனோட விருப்பமாக இருக்கலாம். அதாவது ஒரு நல்ல சிறந்த தேசிய பள்ளி அல்லது ஆங்கில பள்ளி வந்து பக்கத்தில் இயங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா அவங்க தமிழ் மொழியை வேறு இடத்துல கற்றுக்கலாம், மாணவனை வந்து தேசிய மொழி பள்ளியில் போடலான்னு கண்டிப்பாக அவங்க எண்ணுவது தவறில்லை. பெற்றோராக அவங்க வந்து மாணவனுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குவதற்கு கண்டிப்பாக முற்படுவார்கள். தமிழ் மொழி பள்ளிக்கு நாம் எப்படி அவர்களை ஈர்ப்பது என்றால், பள்ளியின் நிர்வாக முறை, பெற்றோர்கள் முயற்சி, பள்ளியின் நிர்வாகமும் பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் இணைந்து செயல்படணும். அதில் வந்து ஒரு நல்ல நிர்வாகத்தை வழங்கினால் இப்போ சிம்பங்கிலிமா பள்ளி மலேசிய நாட்டிற்கே அவங்க ஒரு உதாரண பள்ளியாக திகழ்ந்து வருகிறார்கள். அப்பள்ளியில் மாணவர் எண்ணிக்கை கூடுகிறது. அதே போல் மற்ற பள்ளிகளிலும் கூட வாய்ப்பு இருக்கிறது. மற்ற சிறந்த பள்ளிகளும் உண்டு. நம்ம ஒரு உதாரணத்தை தான் சொன்னோம். சிறந்த பள்ளிகள், சிறந்த நிர்வாகம் இருப்பதினால் பள்ளிகள் சிறந்து விளங்கும்.
மூடு விழா காணப்படும் பள்ளிகளை நாம் தவிர்க்க முடியும். இதுதான் நம்ம முக்கியமா ஒரு பெற்றோரா இருந்து யார் என்ன கவனிப்பாங்கன்னா, நல்ல நிர்வாகம் படிப்பு முறை அந்த பள்ளியில் வழங்கப்படுகிறதா, இதுதான் முக்கியமாக நம்ம கவனிக்கணும். தனிப்பட்ட முயற்சியில் பல அரிய காரியங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. நம்ம இன மாணவர்கள் சிறந்து விளங்க தமிழ் இயக்கங்கள், தமிழ் ஃபவுண்டேஷன், இந்த மைஸ்கில் ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி நிறைய பல தொண்டு உள்ளம் கொண்ட இயக்கங்கள் சிறந்த முயல் இயக்கி வணங்குகின்றன. அவர்களின் மூலம் நாம் ஏதாவது செய்ய முடியுமா? கோயில்கள், தமிழ் பள்ளிகள் நமது சொத்தாக கருதி அதை நாம் ஒரு நல்ல நிலைக்கு வழிபடுத்த நம்மால் இயன்ற முயற்சியை செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் இப்படி தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்தால் கண்டிப்பாக நமது இனம், நமது மொழி இந்த நாட்டில் நிலைத்து நிற்க நாம் ஒரு சிறந்த அடித்தளத்தை அமைக்க முடியும் என்று நம்புகிறேன். ஸோ நம்மால் இயன்ற முயற்சியை ஒவ்வொருவரும் மேற்கொள்வோம், வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள்.